தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் சூறாவளி வீசியதில் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த 5000 வாழை மரங்கள் முறிந்து நாசமாகின. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர்ஹுசைனிடம் கேட்கலாம். காதர்ஹுசைன், தற்போது அந்த விவசாயிகள் என்ன சொல்றாங்க, எவ்வளவு எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க? அதாவது ராதா, தஞ்சை மாவட்டம், தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல நெல்லுக்கு அடுத்தபடியாக கரும்பு வாழை அதிக அளவு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 20,000 ஏக்கருக்கு மேல் வாழை சாகுபடி திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பண்டிகை கால அறுவடைக்காக தயார் நிலையில் இருந்த சுமார் 200 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு இன்னும் 20 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 5000 வாழை மரங்கள் நேற்று இரவு காற்றுடன் பெய்த மழை காரணமாக விழுந்து சேதமடைந்துள்ளது. தொடர்ந்து இதே போல கடந்த 2 முறை இதே போல 5000 வாழை மரங்கள் சேதமடைந்த சூழ்நிலையில் இதுவரை அரசு இந்த வாழை மரங்கள் சேதங்களை கணக்கெடுக்கவில்லை, நிவாரணம் வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து 3வது முறையாக இது போல விவசாயிகள் இந்த சூறாவளியால் வாழை மரங்களை இழந்திருக்கிறார்கள். எனவே நடுப்படுகை பகுதியில வந்து அதிக அளவிலான வாழை மற்றும் வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஆற்று நீரை நம்பி செய்யக்கூட்டு வர சூழ்நிலையில வந்து நெல் சாகுபடி கடுமையாக தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மிகவும் சிரமத்திற்கிடையே வாழை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிக அளவு இவர்களுக்கும் இந்த சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் இயற்கை சீற்றங்களால் தொடர்ந்து வாழை விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட வாழை கன்றுகளுக்கு உடனடியாக அரசு கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ராதா, இப்போ இந்த 5000 வாழை மரங்கள் முறிந்து நாசமாகி இருக்கிறது, எந்த அளவுக்கு அவங்க நஷ்டத்துல இருக்காங்க விவசாயிகள்? அதாவது பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில வந்து 1 ஏக்கருக்கு 1000 வாழைக்கன்றுகள் நடுவார்கள். இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஆச்சனூர், மரூர், வடுகக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் அதிக அளவிலான வாழை இலை மற்றும் வாழைக்கால் பூவன் உள்ளிட்ட ரகங்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இங்கிருந்து பாத்தீங்கன்னா கேரளா, மொரிசியஸ், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. ஏற்றுமதிக்கான தரமான வாழைக்கன்றுகள் தான் இவங்க தயார் செஞ்சு வராங்க. இதுவரைக்கும் 1 ஏக்கருக்கு சுமார் 1,00,000 ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அறுவடை நேரத்தில் இந்த சூறாவளி காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளது, அவர்களுக்கு ஒரு பெருத்த சேதமாக பார்க்கப்படுகிறது. அரசு உடனடியாக இதனை கணக்கில் எடுக்க வேண்டும் எனதான் கோரிக்கை வைக்கிறார்கள். அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி காதர்ஹுசைன்.